வேதத்தை சொல்லாதபடி வசனத்தை சொல்லாதபடி அவங்க சுய கருத்துக்களை சுய கற்பனைகளை உபதேசமாக்கி இன்றைக்கு ஏகப்பட்ட பெரிய ஆளுகள் கூட வீரான வார்த்தைகளை சொல்லி மக்களை கொலைத்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்தேன். சரியில்லாத உதாரணங்களை சொல்லி மக்களை கொலைத்து கொண்டிருக்கிறதை நான் கேட்டேன். ஆகவே தேவனுடைய மக்களுக்கு சரியான உபதேசம் வெளிச்சம் இந்த பிதா குமார் பரிசுத்தாவியை பற்றிய சத்தியங்களை சொல்லணும்னு சொல்லி என் மனதில் பாரம் ஏற்பட்டதுனால தான் இந்த நாளில் இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள மிகவும் நான் ஆசைப்படுகிறேன். அதுக்கான எடுத்த வசனம் 1 யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். பெரும்பாலான மக்கள் சொல்ற கருத்து, ஊழியக்காரர்கள் சொல்ற கருத்து என்னவென்றால், பரலோகத்தில் உள்ள அந்த ஒரே தேவன் தான் வார்த்தையாய் வந்தார், அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, அவரே இப்ப உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியாய் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். மூன்று பேரையும் கர்த்தர் கர்த்தர் சொல்றதுனாலே, தேவன் தேவன் சொல்றதுனாலே மூணு தெய்வங்கள் கிடையாது, ஒரே தேவன் தான் மூணு வடிவத்தில் செயல்படுறார் என்ற கருத்தை சொல்லி அதுக்கு திருத்துவம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். திருத்துவ தேவன், திருத்துனா மூணு, தேவன்னா ஒன்று. அப்ப மூணு வடிவத்தில் ஒரு தேவன் இருக்கிறார் என்ற பொருளில் தான் திருத்துவம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். ஆங்கிலத்தில் அதில் போட்டு ஆங்கிலத்தில் இந்த திருத்துவம் என்ற வார்த்தையே முதல்ல தவறு என்பதை தாழ்மையோடு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். திருத்துவம் என்ற வார்த்தையே வேதத்தில் கிடையாது, மூல பாஷையிலும் கிடையாது, எந்த குறிப்பும் வேதத்தில் இந்த திருத்துவம் என்ற வார்த்தை கிடையவே கிடையாது. இதை 10ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம்களுக்கு சொல்வதற்காக பெரியார்கள்லாம் கூடி உற்பத்தி ஆக்கின வார்த்தை தான் இந்த திருத்துவம். பைபிள மூல பாஷையிலையோ வேதத்திலேயோ எங்கேயுமே இந்த மொழிபெயர்க்கவில்லை, இதை சொல்லலை யாரும். முஸ்லீம்காரங்க நாங்கள் ஒரே கடவுள் அல்லான்னு சொல்றோம், நீங்க மூணு கடவுளை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னதுனால அவங்களுக்கு பதில் சொல்வதற்காக வேதத்தில் எத்தனையோ வசனங்கள், 1000 லட்சக்கோடிக்கணக்கான வசனங்கள் ஆதாரங்கள்லாம் விட்டுட்டு வேதத்திலே இல்லாத ஒன்ன திருத்துவம் என்ற வார்த்தையை செட்டப் பண்ணி எல்லாரும் ஆண்டிகளாக கூடி மடம் கட்டின மாதிரி பெரிய மனுஷர்களாக சேர்ந்து ஒரு காரியத்தை உற்பத்தி செஞ்சுருக்காங்க, அதுக்கு பேர் தான் திருத்துவம். அது வேதத்தில் இல்லை, அதை சொல்லி பேசுறதே முதல் தவறு. வேதத்தில் இல்லாத ஒன்றை சொல்லி எடுத்து பேசுறதே தவறு. இப்போ நான் பரலோகத்தில் சாட்சியிடுகிற மூவர்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறேன், அந்த வசனத்தை வச்சு விளக்கம் கொடுக்குறேன். இப்படி பேசலாம், இல்லாத ஒன்றை திருத்துவம்னு ஒரு வார்த்தை இல்லாத ஒன்றை சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்கறது எந்த வகையில் நியாயம் இருக்கு? பெரியாளு சொன்னா பெருமாள் சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிற முடியுமா? ஆகவே முன்னோர்கள், முன்னாடி வந்த போதகர்கள், திருச்சபை தலைவர்கள், இறையில் கல்லூரி பேராசிரியர் முதற்கொண்டு இந்த விஷயத்திலே தவறு இழைத்திருக்கிறார்கள் என்பது நான் குற்றம் சாட்டுகிறேன். அது வன்மையாக, இந்த திருத்துவம் என்ற போதனையை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அப்படி என்றால் நீங்க என்னையா சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா,
பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர் என்ற வார்த்தை வசனத்தில் இருக்கு. இந்த பூலோகத்திலே பிதா இயேசுவா வந்தார், இயேசுவிட்டிலிருந்து அப்புறம் அவரே பரிசுத்த ஆவியாளர் வந்தார். இந்த மூவரும் இயேசுதான், ஒரே ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு தேவன் தான். அப்படின்னா இந்த பூமியில விளக்குவதற்காக அப்படி மூணு வகையில செயல்படுறாருன்னு சொன்னா பரலோகத்துல எவனுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அங்க மூவரா ஏன் இருக்கிறாங்க? அங்க இருக்கிற ஒருவர் தான் இயேசுவா வந்திருக்காருன்னு சொன்னா, அவரே ஆவியானவரா மாறி இருக்காருன்னு சொன்னா, அப்ப பரலோகம்னு சொல்லும் போது பரலோகத்துல சொல்லும் போது ஒருவர் தான் இருக்கணும், ஒரே ஒரு தேவன் தான் அங்க இருக்கணும். இங்கதானே மூவரா அவதாரம், இங்கதானே மூவரா வெளிப்பாடு காட்சி. பரலோகத்துல யாருக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்ப ஒருவரா இருக்கலாம்ல பரலோகத்துல, ஒரே தேவனா அங்க காட்சி அடிக்கலாம்ல. ஏன் பரலோகத்துல மூவர் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கு? பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர் என்ற வார்த்தை ஏன் இருக்கிறது? அங்கேயே மூணு பேர் ஏன் இருக்கிறாங்க? இருக்கணும். ஆகவே இன்றைக்குள்ள விளக்கங்களும் வெளிப்பாடுகளும் தவறு என்பதை வன்மையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த மூவர் தனித்தனி நபரே அல்லாமல் இந்த மூவர் ஒருவர் அல்ல. இந்த செய்தியை தயவு செய்து நல்லா கேளுங்க. மூவர் என்பது தனித்தனி ஆளுத்துவமே அல்லாமல் ஒரே ஆளுத்துவம் உடையவர் அல்ல, ஒரே ஒரு நபர் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே சில விஷயங்கள் மங்களாக சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டில் தான் மிக தெளிவான விளக்கங்கள், வெளிச்சங்கள், ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 3:14 பழைய ஏற்பாடு ஒரு முக்காடு என்று சொல்லப்பட்டிருக்கு. பவுல் சொல்றான் முக்காடு. இப்படி முக்காடு போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? தெளிவா தெரியாது, மங்களா தெரியும். அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் சில மங்களான விஷயங்கள் இருக்கு. ஆனா அதையும் நான் சொல்றேன், மங்களான விஷயம் எப்படி இருக்குன்னா, ஆதியாகமம் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 1 தேவன் வருகிறார். 2 தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். 2, 3 தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைக்கும் போது நான் பக்கத்திலே அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று நீதிமொழிகள் 8:22-30 உள்ள பகுதியில் ஒரு வெளிப்பாடு வெளிச்சம் அங்கே உதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைக்கும் போது நான் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன், செல்ல பிள்ளையா இருந்தேன், அவர் சமூகத்தில் எப்போது கழி கூர்ந்தேன் என்று ஒருவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அவர் தான் குமாரனாகிய இயேசு. ஆதியிலேயே அவர் தேவனோடு இருந்தார் என்று யோவான் 1:2 போட்டிருக்கு. யோவான் 1:2 அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அது நீதிமொழிகள் 8:22-30 வாசிக்கிறது அதுதான். ஆகவே தொடக்கத்திலேயே இந்த மூவர் அங்க இருந்ததாக பார்க்கிறோம். தொடக்கத்திலேயே மூவர் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? யாருக்கு அந்த வெளிப்பாடு? தேவன் வந்து குழப்பத்தின் தேவன் அல்ல, ஜனங்களை குழப்பக்கூடியவர் அல்ல, ஒரு தெளிவானவர் தான், கரெக்டா தான் அவர் இருக்காரு. இவையே அந்த குழம்புறான், உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்றதுக்கு இவனுக்கு மன
மனத்தாழ்மை தவிர இவனுடைய அறிவுக்கு இவனுடைய எண்ணங்களுக்கு அது ஒத்து வராதபடினாலே சத்தியத்தை மறைச்சி பொய்யாக்கி அதுக்கு கண்ணு மூக்கெல்லாம் வச்சு இவனுடைய கற்பனைகளை உருவாக்குறது தவறான போதனையாக மாறிவிட்டது. ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் 2 வசனத்தில் 3 புருஷர்கள் வந்ததாக அங்கே ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. 3 புருஷர்கள், அதிலே ஒருவர் ஆபிரகாமோட பேசிட்டு இருக்காரு, அவர் கர்த்தர்னு சொல்லியிருக்கு. அடுத்து 2 பேர் சோதோம் கோமோரா பட்டணத்துக்கு போறாங்க, அதுல ஒருவர் கர்த்தர்னு சொல்லியிருக்கு. ஆகவே அந்த 3 பேருடைய வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டிலேயே நிழலாட்டமா சில காரியங்கள் முக்காடா இருந்தாலும் அதுல கொஞ்சம் மங்களா பார்க்க முடிகிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டில்தான் தெளிவான விளக்கங்கள் ஆதாரங்கள் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கு. அதை குறித்து புதிய ஏற்பாட்டில் நம்ம வெளிச்சத்துக்கு வருவோம். மத்தேயு 28:19 பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நாமம் அப்படின்னு சொல்றது ஒரே பேர் தானே, நாமம் அதாவது பெயர் என்பது ஒண்ணுதானே, அப்ப அந்த 3 பிதா குமார பரிசுத்தாவின் சொல்லி அந்த 3 பேர்கள் சொன்னாலும் 3 நபர்களை சொன்னாலும் பெயர் ஒண்ணுதானேன்னு சொல்லி இப்படி சிலர் தப்பா விளக்கம் கொடுக்குறான். ஆதியாகமம் 18:2 3 புருஷர் என்று போட்டிருக்கு. புருஷர் சொல்றது ஒரே ஆள் சொல்ற மாதிரி தானே, புருஷர் சொல்றது ஒரு ஆளா சொல்ற மாதிரி தானே. ஆனா அதுக்கு முன்னாடி 3 போட்டிருக்கல, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? 3 புருஷர் அப்படின்னு போட்டிருக்கல. அப்ப 3 நபர்கள் தானே அர்த்தம். புருஷர் சொல்றது ஒரு ஆளுக்கு சொல்லலாம், ஆனா அதுக்கு முன்னாடி 3 சொன்னதுனால 3 புருஷர்கள் சொல்லி உனக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு அறிவு இல்லையா? அது மாதிரி நாமம் சொல்றது ஒரு பேர் தான், ஆனா அதுக்கு முன்னாடி 3 ஆளெல்லாம் சொல்லியிருக்கு. பிதான்னு சொல்லியிருக்கு, வார்த்தைன்னு சொல்லி குமாரன் சொல்லியிருக்கு, பரிசுத்தாவின் சொல்லியிருக்கிறது. அந்த பேரால இப்ப 3 பேருடைய பேராலே அப்படின்னு சொல்றது, பேராலேன்னு நீ சொல்லிட்ட உரிமையை குறிக்கும். ஒரு ஆளுன்னு நீ சொன்னா உனக்கு என்ன அறிவு இருக்கு? அதுக்கு முன்னாடி 3 பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? அப்படின்னா தேவன் குலப்பத்தின் தேவன் அல்ல, தவறா வேதத்துல எங்கேயும் சொல்லப்படல. இயேசு கிறிஸ்து எந்த பிரசங்கம் பண்ணாலும் கூட மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன்னு சொல்லுவார, தவிர பொய்யாகவே பொய்யாவாக சொல்றேன்னு சொல்லி எங்கேயும் சொல்லல. அவர் பொய் சொல்லக்கூடியவர் அல்ல, பொய்யுறையாத தேவன் என்று தீர்த்து 1:3 இருக்கு. பொய்யுறையாத தேவன், மனுஷன் பொய் சொல்லுவான், கற்பனையில பேசுவான். இயேசுவும் சரி தேவனும் சரி பரிசுத்தாவியானவன் சரி பொய் பேசுகிறவன் அல்ல. அது அவசியம் இல்லை அவங்களுக்கு. யோவான் 3:31 பூமிக்குரிய தன்மை உள்ளவர்கள் பூமியினுடைய தன்மையிலிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை விளக்கம் கொடுத்து பேசுறாங்க. பரலோகத்திலிருந்து வருகிறவரோ எல்லாரிலும் மேலானவர், அவர் கண்டதையும் கேட்டதையும் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை ஒருவனும் ஏற்றுக்கொள்வதில்லை நம்புறதில்லைன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பூமிக்குரியவர்கள் பூமிக்குரிய தன்மையிலிருந்து பேசுறாங்க, அது பூமிக்குரியவங்களுக்கு புரியும் வழங்கும், அவங்க அதை ஏத்துக்குவான். ஆனா இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்து சொல்றதுனாலே, பரலோகத்தில் உள்ள காரியங்களை சொல்றதுனாலே இங்க உள்ளவே அது விசுவாசத்துல தான் ஏத்துக்கிற முடியுமே தவிர அவருடைய அறிவு அந்த அளவுல மேலானதுன்னு சொல்ல முடியாது. 1 கொரிந்தியர் 13:9-10
நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசன சொல்லுதலும் குறைவுள்ளது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குறைவுள்ள அறிவில நீ விளக்கம் கொடுக்க கூடாது. குறை ஒரு தீர்க்க தரிசனம் கூட அதுல கூட நீ உன் குறைவுள்ள புத்தியை வச்சு குறைவுள்ள தீர்க்க தரிசனம் தான் சொல்லுவ, நிறைவா சொல்ல முடியாது. அதனால இயேசு சொல்றதை நீ நம்பணும். நீங்க பிதாவை அறியல, நான் அறிந்திருக்கேன், நான் அறியவில்லை என்பேனால் உங்களை போல பொய்யலா இருப்பேன் என்று இயேசு சொன்னார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாவிட்டால் சொல்லி இருப்பேன் சொன்னார். அவர் கட்டளையிட்டதபடிதான் நான் பேசுறேன்னு சொன்னார். என் சுயமா எதையும் பேசல, அவர் சொன்ன பிரகாரம் தான் நான் பேசுறேன்னு அடிக்கடி ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன். போய் சொல்லுவாரா? இல்லாத ஒருவரை சொன்னதாக சொல்லுவாரா? பிதாதான் இயேசுன்னு வந்துட்டார் தான், நான் தான் பிதான்னு சொல்லியிருப்பார்ல. எங்க என்னைக்காவது அவரு தன்னை பிதான்னு சொல்லியிருக்காரா? தன்னை தேவன் சொல்லியிருக்காரா? என்னைக்காவது எங்கையாவது சொல்லியிருக்காரா? அவருடைய பரிசுத்தவான்கள், அவருடைய அப்போஸ்தலர்கள் அவரை தேவன் சொல்லியிருக்கிறாங்க, எழுதியிருக்காங்க. தேவனோடு அவர் தேவனா இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறாங்க, தப்பு இல்லை. தேவனோடு அவர் தேவனா இருக்கிறார், தேவனோடு இருப்பதனால இவரும் எங்களுக்கு தேவன் தான் சொல்லியிருக்கிறாங்க, தப்பு இல்லை. ஆனா அவர் சொன்னாரா நான் தான் தேவன் சொன்னாரா, நான் தான் பிதான்னு சொன்னாரா? எங்கேயுமே வேதத்தில் சொல்லல. ஆகவே பிதாவாகிய தேவன் ஒருவரே தேவன், அவரோடு அவரால் ஜெனிப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையானவர், அவரோடு இருக்கிற மூன்றாம் நபர் பரிசுத்த ஆவியானவர். ஆவின்னு சொல்றதுனால அது ஒரு சக்தி, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு சக்தி, ஒரு பவர் அப்படின்னு சொல்லி சிலர் தப்பான விளக்கம் கொடுக்குறாங்க, அது தவறு. பரிசுத்தாவின்னு சொல்லும் போது அது முழு பேரு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். மார்க் 1 அதிகாரத்தில் 9வது வசனம் 10வது வசனம் 11வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறார். ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே தேவனுடைய ஆவியானவர் புறா ரூபம் உண்டு. ஆவியானவர் என்று அந்த வார்த்தை ஆளுத்துவடைய வார்த்தையாகவே போட்டு அவர் மேல் இறங்கினதை இறங்கினார். பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் பேசுகிறார், இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. பிதாவே இயேசுவா வந்துட்டா பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் ஏன் வருது? ஆவியான புராணம் கொண்டு இவர் மேல ஏன் இறங்கணும்? இவருதானே எல்லாம். அப்பதான் ரெண்டு பேர் எதுக்கு இருக்கிறாங்க? இது அறிகிறதுக்கு உனக்கு அறிவு பத்தாதா? வேதத்துல தெளிவா எழுதியிருக்க, நம்புறது கூட உனக்கு முடியலையா? யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலே தேவனிடத்தில் விசுவாசமாயுங்கள், என்னிடத்திலேயும் விசுவாசமாயுங்கள்னு சொன்னாரே, நான் தான் தேவன் சொன்னா ரெண்டு தடவை விசுவாசி ரெண்டு பேரை விசுவாசிக்கணும்னு அவர் ஏன் சொல்றாரு? தேவனிடத்தில் விசுவாசமாயுங்கள், என்னிடத்திலேயும் விசுவாசமாயுங்கள். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் 14:14 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் என்றென்று உங்களோடு இருக்கும்படி வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார்னு சொன்னார். வேறொரு நான் என்று சொல்றது இயேசு, பிதாவை வேண்டிக் கொள்வேன்னு சொல்றது பிதா, வேறொரு என்பது நானும் அல்ல அவரும் அல்ல வேறொரு என்ற வார்த்தையை அங்கே சொல்றார். ஒரே வசனத்தில் 3 பேர் அங்கே குறிப்பிடுகிறார். குழப்பத்தின் தேவன், குழப்பத்தின் வசனம் அல்ல எதையும்.
மனசுல குழப்பறதுக்கு எதையும் சொல்லல. அதை நம்புறதுக்கு உனக்கு புத்தி இல்ல, அதை நம்புறதுக்கு திறன் இல்ல உனக்கு. மூணு தெய்வமா, மூணு தெய்வமானா மூணு தெய்வம் சொன்னான். இயேசு தேவன் அழைக்கப்பட்டார், பரிசுத்த ஆவியாளர் தேவன் அழைக்கப்பட்டார், அதனால இவங்களும் தெய்வங்கள் தான் என்ற அர்த்தத்துல மூணு தெய்வங்கள் நீ சொல்றியா? அப்படி பார்க்க போனா கேவனிங்க யாத்திரையாகம 4:16 மோசே ஆரோனுக்கு தேவனான்னு கேக்குறேன், அங்க போட்டிருக்கு ஆரோனுக்கு உன்னை தேவனாக்கினேன். மோசேய கர்த்தர் சொல்றாரு ஆரோனுக்கு நீ தேவன், அவன் உனக்கு ஒரு தீர்க்க தரிசி, நீ அவனுக்கு தேவன் சொல்றாரு. அப்ப மோசே தேவனான்னு கேக்குறேன், தேவனா? தேவன் சொன்னதுனால அவன் தேவனா? யாத்திரியாகமும் 7:1 நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன்னு சொல்லி மோசேயை சொல்றார். பார்வோனுக்கு மோசேயை தேவனாக்கினேன்னு சொல்றார். பார்வோனுக்கு மோசேயை தேவனாக்குனா மோசே தேவனான்னு கேக்குறேன், தேவனா? இந்த மாதிரி எத்தனையோ உதாரணம் இருக்கு. 1 Corinthians 8:4-7 வரை படிக்கும் போது இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு என்று பவுல் சொல்றார். மோசே சொன்ன மாதிரி, இயேசுவை சொன்ன மாதிரி, ஆவியானவர் சொன்ன மாதிரி அநேக கர்த்தாக்கள் அநேக தேவர்கள் இப்படி சொல்லப்பட்டாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. இந்த அறிவு எல்லார்கிட்டையும் இல்லைன்னு சொல்லி பவுல் அங்க சொல்றான். 7 இந்த அறிவு எல்லார்கிட்டையும் இல்ல, அதனால வேதத்துல உள்ளதை நம்பி நம்பிட்டு போகணுமே தவிர ஓ அறிவாற்றால ஆராய்ச்சி பண்ணினா ஓ அறிவு குறை உள்ளதுன்னு இருக்க கற்பனை பண்ணி பேசக்கூடாது. எத்தனையோ உதாரணம் சொல்றான் விளக்குறதுக்கு. ஒரு பழத்தை மூணா வெட்டினா மூணா, அந்த பழத்தை ஒண்ணு சேர்த்தா ஒரே பழமா, ஏன் 4 வெட்டினா என்னன்னு கேக்குறேன், ஏன் 5 வெட்டினா என்ன? இது ஒரு விளக்கமா? ஒருத்தன் சொல்றான் என் வார்த்தை வந்து வீடியோ நான் அனுப்புறேன், என் வார்த்தையும் நானும் ஒண்ணு தானே, அப்ப அந்த வார்த்தை வேற நான் வேறன்னு சொல்றதா அப்படின்னு சொல்றான். கோர்ட்ல கேட்டா அது இல்லைன்னு கூட சிலர் சொல்றது உண்டு. என் வார்த்தை கிடையாது, டப்பிங் செஞ்சிருக்காங்க, நிமக்கேறி செஞ்சிருக்காங்க கூட அதை மாத்தி சொல்றது உண்டு. கோர்ட்ல அது உன் வார்த்தை தானான்னு சொன்னா இவன் ஆமான்னு சொன்னாதான் அவன் வார்த்தையாகுமே தவிர இல்லைன்னு சொன்னா அது வேற வேற வார்த்தையாகும். நல்லா தெரிஞ்சுக்க, இப்படி எல்லாம் உதாரணம் விளக்கங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வேதத்துலதான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விளக்கம் இருக்கும் போது அதை அப்படியே நம்பிட்டு போக போறத விட்டுட்டு நீயா மூளையில வேலை கொடுத்துக்கிட்டு கூடாது. ஒரே பிதாவாகி ஒரே தேவன் அவர் தான் பிதா. இயேசுவை பிதாவாக தொடர்ந்து கொண்டாங்க, அதனால அவர் பிதான்னு நம்ம சொல்லிட முடியாது. 1 Peter 1:17 அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவர் அவருடைய கிரியின்படி நியாயம் இருக்கிறவரை நீங்க பிதாவாக தொடர்ந்து கொண்டு வருகிறபடியார். பிதாவாக, பிதா இல்ல, பிதாவாக தொழுது கொண்டார்கள். புரிஞ்சுக்கங்க. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. தேவன் சொல்றது வேற, தேவனாக இருந்ததுன்னு சொல்றது வேற. அதை புரிஞ்சுக்க முத. இப்ப தேவனாக இருந்ததுன்னா அவர் தான் தேவன் சொல்றிய. கீழே 2 உள்ளது உனக்கு கண்ணு தெரியலையோ? 2 என்ன போட்டிருக்கு? 1 படிக்கிற நீ விளக்கம் கொடுக்கிறவே, 2 என்ன விளக்கம் கொடுக்குற? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார்னு போட்டிருக்கு. அங்க தேவன் போட்டிருக்கு, தேவனோடு ஒருவர் இருந்திருக்காரு. யாரு அவரு? அறிவு இல்லையா அவனுக்கு? யோவான் 1:18 தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே
அவரை வெளிப்படுத்தினார். அவர் மடியில் இருக்கிற ஒரு பிள்ளைய ஒருத்த மடியில வச்சிருந்தானா, மடியில வச்சிருக்கிறவரும் மடியில உட்கார்ந்திருக்கிறவரும் ஒரு ஒரே ஆளுன்னு சொல்லுவியா நீ? நீ மெண்டலா லூசான்னு கேட்கிறேன். புத்திக்கு ஏதாவது கோளாறு ஆயிடுச்சா? வேதத்துல தெளிவா தானே போட்டிருக்கு. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது ஒரே பேராருடைய பிதாவுக்கும் ஒரே பேராருடைய குமாருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே அது இருந்தது. அந்த தேவன் எப்படியோ அதே மாதிரி அந்த மகிமையிலேயே இவரும் இருந்தார். அந்த அர்த்தம் தான். ரெண்டு, ஒருவர் அல்ல. எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தற்சுரூபம். இவர் அவர் என்று பிரித்து சொல்லியிருக்கு. அறிவில்லையோ? எபிரேயர் 1:9 பார்த்தீங்கன்னா தாவீது சொல்லியிருக்கான், சொன்னதாக எபிரேயர் நிருபம் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, குமாரனை நோக்கி, ஆதலால் என் தேவனே, உம்முடைய தேவன், நான் குமாரனை தேவன் கூப்பிடுறேன், ஆனா குமாரனுடைய தேவன் பிதா. ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உம்மை தோழரை பார்க்கல அபிஷேகம் பண்ணினார் என்று அங்கே தாவீது சொன்னதாக எபிரேயர் நிருபத்தில் எழுதப்பட்டது. இதெல்லாம் அறிவு உனக்கு இருக்காதா? எஸ் தேவன் சொன்னதுனால அவர் உடனே பிதான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறதா அவரை? அதான் நான் சொன்னேன், நான் மோசையே சொன்னேன். மோசே தேவன் சொன்னதுனால உடனே மோசையும் ஒரு தேவனான்னு சொல்லிடுறதா? ஒரு அது ஒரு ஸ்தானம், அந்த மகிமை அந்த பவர்ல அவன் இருக்கான். தேவனை போல அந்த பவர் இருக்கான். அதனால தேவன் அவனை எப்படி ஏத்துக்கிற முடியும்? அப்படி பார்க்க போனா எத்தனை தேவங்கள்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சொல்லி 2 கொரிந்தியர் 4:4 சாத்தானை பத்தி சொல்லியிருக்கு. அப்ப அவன் தேவனா? 2 தெசலோனிக்கேயர் 2:4 அவன் தேவனை போல ஆலயத்துல உட்காருவான்னு அந்திகிறிஸ்துவை பத்தி சொல்லியிருக்கு. அப்ப அவன் தேவனா? அந்திகிறிஸ்து தேவனை போல தேவன் தான் சொல்லி எடுத்துக்கிறதா அறிவுவானா உனக்கு? அநேக தேவர்கள் அநேக கர்த்தர்கள் இந்த மாதிரி சொல்லப்பட்டது உண்டு. ஆனா பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. இந்த அறிவு எல்லார்கிட்டையும் இருக்கோ இல்லையோ? கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய கிறிஸ்தவ ஊழியக்காரர்களாகிய நமக்கு அந்த அறிவு கண்டிப்பா இருக்க வேண்டும். வேதத்துல ரொம்ப தெளிவா தான் போட்டுக்கு, ஒண்ணு மறைச்சு ஒண்ணு சொல்லல. அது அப்படியே நம்பிட்டு விசுவாசிச்சுட்டு நீ அப்படியே அதுக்கு அப்படியே கூட்டாம குறைக்காம அப்படியே விளக்கம் கொடுத்துட்டு போனமே தவிர, நீ உனக்கு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு திருத்துவம் என்று வேதத்துல இல்லாத ஒன்ன சொல்லி மக்களை குழப்பி நீயும் குழப்பி போய் மெண்டலா தெரியக்கூடாது. 1 பேதுரு 1:1 அப்போஸ்தலன் பேதுரு 3 பேருடைய பேரை சொல்லி வாழ்த்து சொன்னான். படிச்சிருக்கிறியா? பிதாவை சொல்றான், ஆவியானவரை சொல்றான், இயேசுவை சொல்றான். 3 பேரை தனித்தனியா சொல்லி அங்க வாழ்த்து சொல்றான் பேதுரு. 2 கொரிந்தியர் 13:14 அப்போஸ்தலாகி பவுலும் கூட அந்த 3 பேரை சொல்லி வாழ்த்து சொல்றான். அவங்க எல்லாம் பெரிய ஊழியக்காரங்க. இயேசு கிறிஸ்துவால நியமிக்கப்பட்ட பேதுரு, உலகத்தை கலக்கின அப்போஸ்தலாகி பவுல், அவங்க எல்லாம் சொல்ற அறிவுக்கு மேல உன அறிவு வந்துருச்சோ? உனக்கு புத்தி வந்துச்சா? அவங்களோட நீ பெரியாளா? இப்ப நான் வந்து புதுசா நான் ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிட்டு தெரியல உங்க உன்னைய மாதிரி. வேதத்துல உள்ளதுதான் நான் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர, நான் ஒரு பெரிய அறிவாளியோ கெட்டிக்காரனோ புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு உதாரணம் சொல்லிக்கிட்டு தெரியல அப்படி சொன்னா உன்னைய மாதிரி நானும் கேடு கட்டவனா போயிருவேன். அப்படி நான் சொல்லல, சொல்ல மாட்டேன். இயேசு சொன்னத அப்போஸ்தலர் சொன்னத என் சித்தரைக்கு புரிஞ்ச அளவுல நான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர வேற அல்ல. மத்தேயு 6:1 இயேசுவின் ஜெபம் என்று
என்று எடுத்துக்கொண்டால் ஒன்பதாம் வசனத்திலே பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவே என்று ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். அந்த பிதாவே இயேசுவானால் நேரடியா இயேசுவேன் கூப்பிடுகிறான் சொல்லியிருப்பார்ல, நான் தான் வந்துட்டேன்ல பரலோகத்திலேவா இருக்கா நான் தான் இருக்கேன்னு சொல்லலாம்ல. அவரு ஏன் அப்படி சுத்தி அடிக்கணும், ஏன் அப்படி குழப்பணும், குழப்பத்தின் தேவராவரு, குழப்பத்தின் இயேசுவா ரச்சகராவரு இல்லாத ஒண்ணு அப்படி சொல்லுவாரா? மத்தேயு 11:25 வசனத்திலே கண்களை ஏறெடுத்து வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே என்று பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாரே, அது பொய்யா? அப்படி பிதா ஒருவர் அங்க இல்லாவிட்டா இவர் எதுக்கு அங்க ஜெபம் பண்ணணும்? கண்களை ஏறெடுத்து பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், இப்படி செய்வது உன் திருவலத்துக்கு பிரியமா இருந்ததுன்னு ஏன் சொல்லணும்? அவரு லூசா, அவரு ஏமாத்துறார மக்களை அப்படி சொல்லியா? நீ அப்படித்தானே உன் வார்த்தை அப்படித்தானே இருக்கு. மத்தேயு 26:39 கெச்சமனி தோட்டத்தில் பிதாவே இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளும், என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆகக்கணும்னு முழுந்து ஜெபிச்சாரே, அது பொய்யா? அப்படி ஒருவர் இல்லான்னு ஏன் ஏன் ஜெபிக்கிறாரு? அந்த நேரத்தில் கூட ஏமாத்துறாரா சீசர்களை, மக்களை ஏமாத்துறாரா? மத்தேயு 27:46 என் தேவரே தேவரே ஏன் என்னை கைவிட்டு சொல்றாரே? அந்த சிலுவை பாடு அந்த வேதனையில கூட ஜனங்களை ஏமாத்தி போய் சொல்றாரா? அதுல கூட அவர் உண்மை சொல்லலையா? என் தேவரே தேவரே ஏன் என்னை கைவிட்டு சொல்றாரே? இல்லாத ஒருவரை இவர் எதுக்கு சொல்லணும்? சரி, உயிர் தெளிந்துட்டாருங்க, உயிர் தெளிந்துட்ட பிறகு உயிரோடு இருக்கும் போது அப்படி இப்படி சொல்லிட்டு தெரிஞ்சாருன்னு உன் புத்தி படி நீ சொன்னா, உயிர் தெளிந்த பிறகு அவர் ஏன் போய் சொல்லணும்? உயிர் தெளிந்த பிறகு நான் தான் பிதா, முத பிதாவா இருந்தேன், இப்ப ஏ குமார்னான் வந்துட்டேன், இப்ப நான் தான் நிக்கிறேன், நான் தான் சொல்லிப்பார்ல. யோவான் 20:17 மகதேலா மரியாளம்மா ஓடி வரும்போது என்னை தொடாத, நான் தேவனிடத்துக்கு நான் இன்னும் போகல, உங்கள் தேவனிடத்துக்கு, என் தேவனிடத்துக்கு, உங்கள் பிதாரிடத்துல, என் பிதாரிடத்துல நான் ஏறி போகிறேன் சகோதரனுக்கு சொல்லுன்னு சொன்னார். உயிர் தெளிந்த பிறகு போய் சொல்வார் ஐயா. அதனால உனக்கு சுய புத்தி இருக்கோ இல்லையோ, வசனத்தை நம்பு, வசனத்தை நம்பு. அப்போ சொல்லாங்க பவுல் எல்லா நிருபங்களையும் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி எல்லா நிருபங்களையும் அவன் எழுதிக்கிட்டே இருக்கானே. ரெண்டு பேரை ஏன் சொல்லணும்? ரெண்டு பேரை அவன் ஏன் சொல்லணும்? ஆகவே பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர் புரிஞ்சுக்க, சிலர் என்ன சொல்றான், பிராக்ட் பண்ணியிருக்காங்க, பிராக்ட் பண்ணியிருக்காங்க, அங்க பிராக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால அது மூல மொழியில தப்பு, அந்த வசனத்துல மூல மொழியில இல்ல. ஒன்ன புரிஞ்சுக்கங்க சகோதரர்களே, உலகத்தில் உள்ள எல்லா மொழிபெயர்ப்புகளையும் தமிழ் மொழிபெயர்ப்பு மிக மிக சிறந்தது, மிக மிக அருமையானது. ஆங்கில மொழிபெயர்ப்பு கூட சரியில்லை, எதுக்கு எடுத்தாலும் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆங்கில மொழிபெயர்ப்புன்னு சொல்றீங்க, தமிழ் மொழிபெயர்ப்புக்கு ஈடே இணையே இல்லை. நான் அறிந்த மொழிகளில் தமிழ் மொழியை போல எங்கேயும் காணேன் என்று பாரதியார் சொன்னது. உலகம் முழுவதும் தமிழ் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் சட்ட நூல்ல எழுதியிருக்கிறார். கல்வெட்டுகள்ல பார்த்தா கல் தோண்டி முந்து மண் தோண்டி மூத்த குடிமகன் தமிழ் குடிமகன் என்று ஆதியில தமிழ் தான் இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆகவே தமிழ் மொழி தான் எல்லா மொழிகளையும் சமஸ்கிருத மொழியை விட எபிரேய மொழிக்கு ஈக்குவலான மொழி தமிழ் மொழியை போல ஒரு மொழி கிடையாது. தமிழில் உள்ளது போல வார்த்தைகள் விளக்கம் கொடுக்கிறதுக்கு வேற மொழியில இல்லை. இவர் அவர்
பாத்தீங்கன்னா தேவன் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனம் போட்டிருக்கு, அது பக்கத்துல ஆண்டு
குட்டியானவரை பத்தியும் போட்டிருக்கு, அங்கேயும் ரெண்டு பேரை பத்தி தான் போட்டிருக்கு. பரலோகத்துல வெளிப்படுத்துற மூணாவதிகாரம் 21 வசனத்துல நான் ஜெயங்குடியை பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவன் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் சொல்றாரு. உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு ஏழு சபைகளுக்கு அப்போஸ்தலாகிய யோவானுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது, தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது, என் பிதா வலது பாசத்துல ஜெயங்குண்டு நான் உட்கார்ந்திருக்கேன்னு சொல்றாரு. வலது பாசத்துல உட்கார்ந்திருக்கவர் பக்கத்துல இருந்து வித்தியாசம் தெரியலையா? மார்க்கு 16:19 எல்லாரும் கண்களுக்காக உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்தார் இருக்கு. அது பொய்யா? வலது பாசத்துல உட்கார்ந்தார் போட்டுக்கல. ஸ்தேவான் இதே காட்சியை பார்க்கிறான், உட்கார்ந்தவர் எந்திரிச்சு நிக்கிறாருன்னு சொல்றான். அப்போ சொல்ல 7:56 சொல்றான், இதோ தேவனுடைய வாசத்தை தேவனுடைய சிங்காசனத்தையும் அதுக்கு பக்கத்துல ஏசி நிக்கிறதையும் காண்கிறேன் போய் சொல்றான். தேவன் நீ சிங்காசனத்துக்கு பக்கத்துல ஏசி நிக்கிறாருன்னு சொல்றானே. யோவான் 1 யோவான் 2:1 நாம் பாவம் செய்தால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினத்தை பரிந்து பேசுகிறார் இருக்கு. ஏன் பக்கத்துல உட்கார்றாருன்னா பரிந்து பேசுறதுக்கு. இன்னைக்கு பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு போட்டுக்கல. பரலோகத்துல அவர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு பிதா கிட்ட இயேசு. பூலோகத்துல ரோமர் 8:26 பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார், பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இங்க போட்டுருக்கு, அங்க ரெண்டு பேரு பிதா கிட்ட அவர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு, இங்க பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு இறங்கினவர் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு, பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தெரியலையா? இதெல்லாம் தெளிவா? மனசுடைய கற்பனைகளை உபதேசங்களா போதிக்காதீங்க, வீணான ஆராதனை செய்யாதீங்க. திருத்துவம் என்ற வார்த்தை இனிமேலும் வாயில வரவே கூடாது. வேதத்துல இல்லாத ஒண்ணே வரவே கூடாது. இயேசு தேவன் சொல்லப்பட்டது உண்மை, ஆவியானவர் தேவன் சொல்லப்பட்டது உண்மை, இயேசுவை கர்த்தர் சொல்லப்பட்டது உண்மை, ஆவியானவரை கர்த்தர் சொல்லப்பட்டது உண்மை. அதனால ஒரே ஆள் தான் நீ முடிவு பண்ணக்கூடாது. அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும் பிதாவாகி தேவன் தனி. யோவான் 14:28 என் பிதா என்னிலும் பெரியவர் சொன்னாரே, அதுக்கு என்ன சொல்ற நீ? யோவான் 10:29 என் பிதா எல்லாரிலும் பெரியவர் சொன்னாரே, என்ன சொல்ற பதில்? 1 கொரிந்தியர் 15:27-28 கடைசியில உலகமெல்லாம் முடிஞ்சு நியாயத்திற்பெல்லாம் முடிஞ்சு கடைசி லாஸ்ட்ல பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சிருப்பார், பிதா மேலானவராயிருப்பார், பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு அவருக்கு அடங்கி இருப்பார்னு போட்டிருக்க. இதுக்கு என்ன பதில் சொல்றேன்? குமாரன் தாமே தமக்கு கீழ்ப்பிடித்தவருக்கு அவர் கீழ்ப்படுத்தி கீழ்ப்படிஞ்சுதான் இருப்பார் இருக்கு. அதான் பரலோகம். அந்த பரலோகத்தில் சாட்சி இடுகிறோம் சொல்லும் போது பிதா என்ற வார்த்தை முதல்ல வருது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அப்பா அம்மா மகன் அப்படி சொல்ற மாதிரி மகன் வார்த்தை முதல்ல ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா அப்பா இருக்காரு, அப்பா பெரியவர், அப்பா முதல்ல சொல்றாங்க. அம்மா மாதா பிதா குரு என்று ஏன் சொல்றாங்க? அந்த மூணு பேரை சொல்ற மாதிரி பிதாவை ஏன் முதல்ல சொல்றாங்க? எல்லாத்தையும் படைத்தவர் இயேசு கிறிஸ்துவை ஜெனிப்பிக்கப்பட்டவர் சொல்லியிருக்கு. எபிரேயர் 1:5 5 என் குமாரனை நோக்கி இன்று நான் உன்னை ஜெயிப்பித்தேன், நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெயிப்பித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாயில் அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரா? இயேசு சொல்லியிருக்கு. எபிரேயர் 2:11 பரிசுத்த செய்கிறவரும் பரிசுத்த செய்யப்படுவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் போட்டு. அந்த ஒரே தேவன் தான் பிதா, அவரால் தான் எல்லாமே உருவாகி இருக்கு. அதனாலதான் என் பிதா என்னிலும் பெரியவர் என்று ஏன் சொன்னார்?
நம்பி தோளை அறையாது. ஆகவே இயேசு கிறிஸ்து குமாரனாயிருக்கிறார், ஆவியானவர் வேறொரு தேற்றரவாளன் வேறொரு ஆளுத்தூமுடையவராய் அவர் இருக்கிறார். மூவரும் ஒன்றா இருக்கிறாங்கன்னா அந்த அர்த்தம் என்னன்னா உபதேசத்திலே ஒன்றா இருக்கிறார். இயேசு உபதேசிக்கும் போது சொன்னாரு, யோவான் 12:49 நான் சுயமா பேசல, என் பிதா எனக்கு கட்டளையிட்டது தான் பேசுறேன்னு சொன்னார். யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார், அவரும் சுயமா பேசாமல் என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவியானவரும் சுயமா பேசல, இயேசுவும் சுயமா பேசல, பிதாவின் வார்த்தையே இந்த ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த பிதாவின் வார்த்தை அந்த உபதேசம் சொல்லும் போது அதுல அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. பிதாவுடைய வார்த்தையே இயேசு சொல்லுகிறார், இயேசுவின் வார்த்தையை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். இந்த வகையிலே அவங்க ஒன்றா இருக்கிறாங்க உபதேசத்துல. அப்போஸ்தலர் 4:32 திரளான ஜனத்தாருக்கும் ஒரே இருதயம் இருந்ததுன்னு இருக்கு. அர்த்தம் என்ன? மக்கள் அநேகம், இருதயம் ஒண்ணு. அப்ப ஒரே இருதயம்னு சொல்லுவியா முட்டா பையன்? அப்போஸ்தலர் 2 120 சீசர்கள் ஒருமனப்பட்டு கூண்டாங்கன்னா ஒரு மனம்னு சொல்லியிருக்கே, ஒரு ஆள் தான் சொல்லுவியா நீ? 120 பேர் ஒரு ஆள்னு சொல்லுவியா? மெண்டல் குடிச்சவன் சொல்லுவியா அப்படி? எண்ணிக்கையில ஜனங்க ரொம்ப ஒரு மனம், அது போல ஒன்றா இருக்கிறாங்கன்னா உபதேசத்துல ஒன்றா இருக்காங்க. அதிக விளக்கம் சொல்றதுக்கு டைம் இல்லை. பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர் பிதா முதல்ல இருந்தவர், என்றென்றும் உள்ளவர், சாவாமை சாவே இல்லாதவர். இயேசுக்கு சாவு வந்திருக்கு. தேவரே பிதாவை வந்து திருவிழா அறிஞ்சு கொண்டுட்டாங்கன்னா சாத்தானுக்கு கொண்டாட்டம்ல, ஏ பிதாவையே கொண்டுட்டோம்ல, இப்ப கொண்டாட்டம் இல்லையா சொல்லு இல்லையா அப்படி நீ சொல்லலாமா? நீயே குமாரன் தான் கொல்லப்பட்ட, தேவனை எவன் பிதாவை எவன் கொல்ல முடியும்? சாவாமை உள்ளவர், அவர் வரவே இல்லை, மனுஷனா வரவே இல்லையா? குமாரனை அனுப்பினார். யோவான் 3:16 எதுக்கு சொல்றேன்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற யாரும் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்த அருளி இவ்வளவாய் கொடுத்து அன்பு கொடுங்க. அதுல 17 தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்க அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். அனுப்பினார் சொல்றது ஒருவர், அனுப்பப்பட்டவர் ஒருவர் இல்லையா? புத்தி இல்லையா உனக்கு? 1 யோவான் 4:16 பிதாவானவர் தம்முடைய குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று அங்க கண்டு சாட்சி கொடுக்கிறோம் அப்போஸ்தலர் சொன்னாங்க. அப்போஸ்தலர் கரெக்டா சொல்லியிருக்காங்க, இயேசு கரெக்டா சொல்லியிருக்கு, ஆவியானவர் கரெக்டா எழுதியிருக்காரு. ஒரு எழுத்து கூட தப்பு இல்லை, நீ சொல்றதுதான் தப்பு. மாத்திக்க, திருத்துவம் என்ற வார்த்தை இனிமேல் உங்க வாயில வரக்கூடாது. தவறான விளக்கங்கள் கொடுக்காத. மூவர் பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், அவர் முதல்ல பிதா, இரண்டாவது வார்த்தையாகிய குமாரன் இயேசு, மூன்றாவது பரிசுத்த ஆவி என்பவர்களே மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இருக்கிறார்கள் பரலோகத்தில், பூலோகத்தில் வந்து நீ சொல்ற மாதிரி இல்லை, பரலோகத்திலேயே அப்படி அவர் மறைக்காமல் இருக்கும்போது நாமளும் பரலோகத்துக்கு போகும்போது அந்த மூவரை பார்க்க முடியும். நிச்சயமாப்பா, வேதத்தை நம்பு, சத்தியத்தை மாத்தாத. ஒன்றான மேய்தேவனாகிய உமையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசுவே சொன்னார் யோவான் 17:3. எப்போதும் பிதாவை நோக்கியே அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். தனித்து அவர் போய் வனாந்தரத்தில் பிதாவை நோக்கி தேவனிடத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். வேதம் பொய் சொல்லாதே, குழப்பாத, மக்களை குழப்பி நீயும் நாசமா போயிடாத, மாத்திக்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இயேசுவின் மூலமா பிதா என்று சொல்றோம். பிதாவாகி தேவரை இயேசுவின் மூலமா நம்ம தொடர்ந்து கொள்வோம். தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, இவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு சமம்.
இவர் விசுவாசிக்கும் போது அவர் விசுவாசத்துக்கு சமம். இவர் வழியாக தான் அந்த பிதாவிட்ட போக முடியும். பிதாவிட்ட போகும்போது பிதாவை முகமுகமா பார்க்க முடியும். நிச்சயமா வெளிப்படத்தில் 21 அதிகாரம் மூணாம் வசனத்தில் பார்க்கும்போது தேவன் ஜனங்களோடு இருப்பார், ஜனங்கள் தேவனோடு இருப்பார்கள், தேவன் தாமே அவங்களோடு இருந்து அவங்க கண்ணீரியாவையும் துடைப்பார். தேவன் எவ்வளவு அன்பா இருக்கா தெரியுமா? அதனால வேதத்தை உள்ளபடியே அப்படி ஏத்துக்க, ஒரு எழுத்தாயிலும் கூட்டாத குறைக்காத, அப்படியே உள்ளபடியே அப்படியே அப்படியே ஏத்துக்க. இன்னைக்கு என் பிரசங்கத்திலிருந்து என் கற்பனையாவோ செட்டப் பண்ணியோ எதையும் கூட்டி குறைக்கல, வசனத்தை வசனமா ஏத்துக்க. திருத்துவம் என்ற வார்த்தை வேதத்துல இல்லாதனால அதை விலக்கி போட்டுங்க. வேதத்தை வேதமா, சத்தியத்தை சத்தியமா ஏத்துக்குங்க. பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூங்க. பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இந்த மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் முழுவதும் படி, ரோமர்லிருந்து யூதா வரைக்கும் படி, அப்போஸ்தல நிருபங்களை படி, எல்லாமே தெளிவா மூவரும் தனித்தனி நபர்கள். தெளிவா இருக்கு, அதிகமா சொல்றதுக்கு நேரம் இல்லை. கர்த்தர் இந்த சத்தியத்தை அறிய உன் கண்ணை கர்த்தர் இன்னைக்கு திறப்பாராக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியத்தை அறியும் போதுதான், இந்த சத்தியம் தான் நம்ம விடுதலையாக்கும், இந்த சத்தியம் தான் நம்ம பரலோகத்துல கொண்டு போய் வாசலை திறக்கும். இந்த சத்தியவான் எவனும் இயேசுக்கு செவி கொடுப்பான். சத்தியவான்களாய் நம்ம காணப்பட இந்த விலையேற பெற்ற முக்கியமான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தேவனை அறிகிற அறிவு இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உண்டாகட்டும், இந்த செய்தியின் விளக்கத்தின் மூலமாக உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, கிருபையுள்ள தேவரே, இரட்சகரே, கன்மலையே, கோட்டையே, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் என்ற தலைப்பிலே ஆவியானவர்கள் கொடுத்த விளக்கத்துக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த துடன்கோமை அறிகிற அறிவிலே நாங்கள் நிருபங்களை, அப்போஸ்தல நிருபங்களை படிக்கவும் சுவிசேஷங்களை படிக்கவும் எங்களுக்கு பகுத்து போதிக்க, பகுத்து அறிய, பகுத்தறிவு உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி போதித்த கள்ள போதகர்கள், கள்ள சகோதரர்களை நாங்கள் அப்புறப்படுத்தி விட்டு ஆதி அப்போஸ்தலனுடைய உபதேசங்களை நோக்கி பார்க்க, அந்த வசனங்களை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். குற்றம் குறைகள் எல்லாம் மன்னி மாண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கணமும் மகிமையும் துதியும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். விளையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிமுனி ஐக்கு சந்தோஷ சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.